தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 9000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்று நண்பகல் 12 மணிக்கு 1000 கன அடியாக தண்ணீர் திறப்பானது இருந்தது. 1000 கன அடி தண்ணீரானது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்பட்டிருந்தது. செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் அணையானது வேகமாக நிரம்பி வந்தது. இந்த நிலையில் அபாய எச்சரிக்கையை எதிர்கொள்வதற்காக உடனடியாக 1000 கன அடியானது அப்பொழுது திறக்கப்பட்டிருந்தது. இன்று நண்பகல் 12 மணிக்கு 1000 கன அடியானது திறக்கப்பட்டிருந்தது. மாலையில் 5000 கன அடியாக அது அதிகரித்திருந்தது. இந்த நிலையில் சற்று முன்னர் வரை 7000 கன அடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் கூடுதலாக 2000 கன அடி தண்ணீரானது திறக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது 9000 கன அடி தண்ணீரானது செம்பரம்பாக்கம் ஏரியில் திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக 20 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து சென்னை பெருநகருக்குள் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆறு அடையாறு சென்னை நகரினுடைய வளர்ச்சிக்கும் அமைவிடத்திற்கும் மிக முக்கியமான ஒரு ஆறாக கருதப்படுகின்றது. இந்த ஆற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. 9000 கன அடி உபரி நீரானது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. அடையாற்றின் மிக முக்கிய நீராதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தற்பொழுது 9000 கன அடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. சற்று முன்னர் வரை 7000 கன அடி தண்ணீரானது திறக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 2000 கன அடி தண்ணீர் கூடுதலாக திறக்கப்படுகின்றது. மொத்தம் 9000 கன அடி தண்ணீரானது அடையாற்றில் திறந்து விடப்பட்டு வருகிறது. அடையாறு நதியானது சென்னையினுடைய மிக முக்கியமான நதி, சென்னை நகரத்தினுடைய அமைவிடத்திற்கான மிக அடிப்படையான காரணமான இந்த நதியில் ஏற்கனவே 2015 வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. சென்னை பெருவெள்ளம் என்று குறிப்பிடப்படக்கூடிய 2015 டிசம்பர் வெள்ளம் மிக முக்கியமாக செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பி வழிந்த தண்ணீரால் ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது 9000 கனஅடி தண்ணீரானது செம்பரம்பாக்கத்திலிருந்து அடையாற்றில் திறந்துவிடப்பட்டு வருகிறது.